கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க கண் கலங்கடா அத பார்த்துட்டு அவங்க உயிரோட இருக்க முடியுமா சொல்லுங்க. அழுகாதீடாடே. சரி வேணா அவங்க அப்பா கிட்ட போய் பேசிட்டு வா. பேசிட்டு வந்துறேன். பையல் நம்ம மேல எவ்வளவு பாசம் இல்ல சொல்லிட்டே ராஜா எல்லாம் சொல்லிட்டேன். உள்ளங்க போறாரு கல்யாணத்துக்கு முன்னாடி சீர் கொடுக்க போறாரு. இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் எக்கச்சக்கமா வர ஆள் ஒரு தட்டை எடுத்துக்கப்பா பொறுத்திருந்து பாப்போம். சாப்பிடலாம் குளிக்கலாம் என்ன வேணாலும் சாமான் செட்டு வாசிக்க முடியும். இத பாருப்பா இன்னும் 24 செட்டு வருது அவங்களுக்கு கூட இங்கதான் தங்கி ஆகணும். என்னது இன்னும் 24 செட்டா? எங்க அண்ணன் தங்க மாட்டாரு வேற பங்களா பாரியா? ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க நாங்க இங்கேயே தங்குறோம் உங்க வேலையை பாரு. யோ என்ன மியா ஏய் எங்களை படுக்கிற ஒழுங்க ஒரு இடம் இல்ல பீத்த பாயி அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு வசிச்சு போதே என்ன எழுப்ப அவ்வளவு நீ ஒன்னாடா பூ மாத்திரம் இருக்கிற முகத்துக்கு இந்த புல்லு முளைக்கிற முகத்துக்கு வித்தியாசம் இல்லையா? நீ வந்த அரை நாள் ஆச்சு உன்னை பாக்குறதுக்குன்னு ஏதாவது ஒரு நாய் வந்ததா? அத நீ வந்திருக்கிய நாய் நாய் கட்டி பிடிச்சுக்குது. இத பார் அவ வந்து அரை செகண்ட் ஆகல எத்தனை பேர் பார்க்க வர்றாங்க. மொட்டை அடிச்சா சேவிங் ஃப்ரீனே? சேவிங் பண்ணா உங்களுக்கு மொட்டை ஃப்ரீனே? அப்படியா? அப்ப மொட்டை அடிச்சு சேவிங் பண்ணி கழுத்துல ஒரு உத்தராட்சி கொட்டை மாட்டி விட்டுரு. அப்படியே கையில அலுமினி பாத்திரத்து கூட நான் பரதேசம் மாதிரி பிச்சை எடுத்து வந்து உனக்கு பாதி கொடுக்குறேன். பொண்ணு பார்க்க போறேன்டா நல்லா நைஸா வெட்டி விடு. பொண்ணு பார்த்து என்னென்ன கிளிக்க போறீங்க? ஊர் உலகத்துல நீங்க என்ன கிளிக்கிறீங்களோ அதுதான் அங்க பாருங்க கிழிச்சிட்டு வர்றத. ஏவன் கொத்து என்னடா அது கருமா? என்ன பாக்குற ரெண்டு என் பொண்டாட்டிதான் இப்பதான் கல்யாணம் ஆச்சு. என்ன இருந்தாலும் வயசுல பெரியவரு அப்பிச்சுட்ட ஆசீர்வாதம் வாங்க போங்க போங்க போங்க. நான் அப்பிச்சியா? சீக்கிரமா பிரிஞ்சிருங்க. டேய் மடங்க. டேய் அன்னைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது என்ன சொன்ன? ஒண்ணு ரெண்டு பேருக்கு வீக்னஸ் இருக்கு இவ்வளவு கட்டிட்டா குடும்பம் உருப்படான்னு சொன்னீங்களே இப்ப எப்பறம் அவளை நீ கிளம்பின? அவங்க அப்பன் கட்டிக்க கட்டிக்கன்னு கால விழுந்த ஆளுதான் அதனாலதான் கட்டிக்கிட்டேன். அவன் கால விழுவாடா. நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? அன்னைக்கு அவங்க காதல போய் என்னடா சொன்ன சொல்லியா? டேய் என்னோட உண்மையா வயசு சொன்னியா? தாய் தாப்பு இல்லாதவன் ஊர் சுத்துவான்னு சொன்னியா? இல்ல. சம்பாதிக்க துப்புலாத சொன்னியா? குடிப்பான்னு சொன்னியா? பொம்பளை சாவாசம் இருக்குன்னு சொன்னியா? இல்ல. வேற என்னடா சொன்ன? நான் இப்படி வளவளன்னு பேச மாட்டேன். சுருக்கமா ஒரே வார்த்தை சொன்னேன். என்ன? உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அடியார முட்டுக்கிட்டான். அடியே வலது காலை எடுத்து வச்சு வாங்க. இனிமேல் தான் நம்மளுக்கு இன்ப வாழ்க்கை ஆரம்பம். அன்னார் கஞ்சலி. பாவிகளா மாலையை போட்டு போயிட்டே நீ நான் முடிஞ்சிட்டே முடிவு பண்ணிட்டேன். டேய் நீ எப்படி வாழ்ந்துறேன்னு பாத்துறேன். ஏன் முசு முசு அழுகிற? உனக்கு சோறு போடலையா? துணி எடுத்து கொடுக்கலையா? வீடு வாசல் இல்லையா? அதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல.
பரவாயில்லையே, நீ அங்கேயே ஓடி ஓடி போயிருக்க. என் வீட்டுக்கு வாங்க. என்ன இது இளவோடு மாற ரெண்டு பேரும் அழைச்சிருக்கீங்க, என்ன விஷயம்? வீட்டுல பிரச்சனைப்பா. பிரச்சனை இல்லாமையா இருக்க? பிரச்சனை என்னன்னு சொல்லுப்பா, அப்பதானே நான் பூந்து விளையாட முடியும். இல்லப்பா, இவ வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் ஆச்சு. ஓகே, இன்னைக்கு தேதி 30, அடுத்த மாசம் அவ மாசம். அவளோட சேர்ந்து நான் அந்த போல வேணாமா? அது கழுகுற ஒரு மாசம் பூரா இங்க, அடுத்த மாசம் பூரா இங்க, ஷிப்ட் முறையில வாழ்ந்துருக்கே நீ. அடைப்படி வாயிலே சண்டை போட்டு முடியுது. வீட்டுல அருவாமையா வைத்தியம் பார்ப்போம். இந்த குடும்பத்துக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு மொத்தமா செட்டில் பண்றீங்களா? மூங்கில வச்சு கட்டுறது முடிவு ஆயிடுச்சு. அதுக்காக புருஷன் நான் தான் கவனிப்பேன், நீ தான் கவனிப்பே. காலை பிச்சு பிச்சு எடுத்துட கூடாது, காலை பங்கிக்கணும். சிரிச்சே, நீ இந்த காலை மட்டும் தான் கவனிக்கணும். பெருசே, நீ இந்த காலை மட்டும் தான் கவனிக்கணும். ஆனா யார் கவனிக்கிற கால் சீக்கிரம் குணமாகுதோ அவதான் பத்தினி. அவ மேலதான் தம்பிக்கு பிரிய வரும். என்னடா பிரியமில்ல? சாமி, என் புருஷனுக்கு காலு ஒடிஞ்சிருந்து தேவலையா போச்சு. அவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. முடியாது, முதல்ல என் பக்கம் கால் தான் சரியாச்சு. எனக்கு தான் முதல்ல அர்ச்சனை. அதெல்லாம் இல்ல, என் பக்கத்து காலதான் முதல்ல சௌரியமாச்சு. தேங்காய் பழத்தை புடிங்க. எனக்கு தான் முதல்ல பண்ணி பாருடி. கோயில்ல வந்து தகராறு பண்ணாத, அப்புறம் கோயில் கூட பாக்க மாட்டேன். ரெண்டு கூட ஒன்னா குடுங்க, ஒரே நேரத்துல ரெண்டு அர்ச்சனை முடிச்சிடுறேன். அடியே, இப்ப என்னடி பண்ணுங்கற? சபாஷ், சரியான போட்டி. நான் தாண்டி வாங்குவேன். வயசுல மூத்தவடி நானு. இருக்கிட்டு வேணாம். என்ன மாமா, என்ன இப்படி சண்டை போட்டுக்கறாங்க? ஆமாப்பா, வேற வேற புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தாலே ரெண்டு பொம்பளைக்குள்ள சண்டை வரும். இவங்க ஒரே புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு ஒரே வீட்டுல இருக்காங்க, இவங்களும் சண்டை வர மனவன. உனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா, ஒப்பனை எப்படி வளர்த்திருக்காரு மண்ணு. குறி ஏன் கூட முதல்ல குறி உழைஞ்சு போ. இளையவளா சேர்ந்து பார்த்தா ரொம்ப தான் எகுறா முகர கட்டையப்பா. சாரி, நீ மூத்தவளா இளையவளா? நான் மூத்தவ. ஏமா, மூத்தவ நீ இருக்கும் போது இளையவ வைத்தியம் பார்த்த கால சீக்கிரம் குணமாச்சுன்னா உன் புருஷன் உன்ன எப்படி மதிப்பான்? உன் மேல பெரியமா இருப்பானா? அவளையில கொஞ்சமா. ஐயோ, இப்ப நான் என்னங்க பண்ணணும்? அப்படி கேளு, சீக்கிரமா வீட்டுக்கு போ. வீட்டுல உலக்கி இருக்கா? பெரிய உலக்கி இருக்கு. அதை எடுத்து சின்ன வைத்தியம் பார்த்து நல்லா இருக்கிற காலு அது மேல டமியில போடு. போட்டுறேன். ஆனா தச்சியில போட்ட மாதிரி இருக்கணும். அதெல்லாம் டெக்னிக்கா போட்டுறேன். கொஞ்சம் வலி விடுங்க. என்னைவா வேண்டாம் நீங்க. இரு இரு. ஏமா, நீ சின்னவள பெரியவள? சின்னவ. அப்ப அவ பெரியவா? கிளவி. அவ வைத்தியம் பார்த்த கால் சீக்கிரம் நல்லா ஆயிடுச்சுன்னா உன் புருஷன் உன்னை மதிப்பானா? உன் மேல பெரியமா இருப்பானா? அவ நடையில சுத்திட்டு பாத்து சும்மா. ஐயோ, நான் என்னங்க செய்யணும்? அப்படி கேளு, சீக்கிரம் வீட்டுக்கு போ. வீட்டுல கோடாலி கடப்பாறை ஏதோ இருக்கா? இருக்கு. வெரி குட். அதை எடுத்து. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, சிறு சின்ன ஃபயர் மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாவம் இல்லையா? ஏதோ பாவங்கிற. என்ன நடக்குது உனக்கு தெரியாது மாப்பிள? இது வரைக்கும் எவனும் எனக்கு பொண்ணு கொடுக்கல, இனிமேல எவனும் கொடுக்க மாட்டான். இடையில ஒரு குறும்பட்ட குடுக்கலாம்னு முடிவு பண்ணா அவன் குறுக்கு வந்து கெடுத்து போட்டான். எனக்கு ஏசிட்டாப்பா. நான் அவன் சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டேன். எதுக்கு பாப்பா நினைக்கிறேன்? நீ ரொம்ப மோசமான ஆள். இது துப்பாவும் சொல்லிருக்கலாம். நம்ம ஊர்ல நம்மள தவிர எல்லா பசங்களும் டீசென்ட் ஆயிட்டாங்களே. அன்பு சகோதரன் அன்றாரோடு வாழ்க்கை உரத்திற்கே ஓடினான். அப்படியே போனா அடுத்த தெருவில் இருந்து ரெண்டு அக்கா தங்கச்சி இருக்காங்க, அவங்களையும் பேசி முடிச்சுக்க நாளாயிரு. எனக்கு ஆயிடுச்சு. வேண்டாண்டா, இந்த ஊர் ஒரு மாதிரியான ஊர்னு ஏற்கனவே மாமன் சொல்லிருக்காரு. எதுக்கு வம்பு பேச முடங்கல? உலகமே தெரியாம இருக்கிய, மனசா இருந்தா நானும் தெரிஞ்சுக்கணும். எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? எங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தே. பாத்துக்கிட்ட வா, விசாரிப்போம். இது தலையில நடந்து வந்துருக்கேன். அதான் விசாரிப்போம். அது எதுக்குப்பா வம்பு? பாப்பா இருக்கு.
அத கேட்டு வாங்கி போனா அந்த கன்னி என்ன அண்ணே இல்ல எல்லா மனுஷங்களும் கால்ல நடந்து போறாங்க அது என்ன அண்ணன் மட்டும் கையில் நடந்து போறீங்க ஏண்டா வெண்ண அண்ணன் கேக்குறார்ல பதி சொல்லு போடா என்ன திரும்பி வரா என்ன சொன்ன அண்ணன் அண்ணன் இல்ல இல்ல எல்லாரும் கால்ல நடந்து போயிட்டாங்களே அண்ணன் நீங்க மட்டும் கையில் நடந்து போறீங்களா என்ன விஷயம் ஏண்டா வெண்ண நான் கையில நடந்து போறேன் கால்ல நடந்து போறேன் அட படுத்துக்கிட்டே உருண்டு போறேன் அத கேக்க நீ யாரா நான் கையில நடந்து போறேனால தானே நீ என்ன கூப்பிட்டு விசாரிச்ச நாலு பேர் கூடி நின்னு வேடிக்கை பாக்குறாங்க உங்கடா வெண்ணைகளா காத்து வாங்க நாலு பேர் வேடிக்கை பாப்பா நாளைக்கு அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்ல தூக்கு போட்டு தொங்கு நூறு பேர் வேடிக்கை பாப்பா தினத்தந்திர நியூஸ் போடுவா போடா வெண்ணை உள்ளார என்ன ரகளை நடக்க போகுதோ சம்மந்தே 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 சம்மந்தி சம்மந்தி எனக்கு 20 சவர் நகை வேண்டாம் 10 சவர் போட்டா போதும் என்னங்கது வரதுச்சுனே வேண்டாம்னு கூப்பிடல சொல்றாரு நான் எங்க சொன்னேன் யாருங்க இவரு யாரா என் மகன் உங்க மருமகன் அண்ணாசாமி அப்படினா கல்யாணத்தை முடிச்சிட்டு சாந்தி மூர்த்த வரையில உள்ள போயிருக்கானே அவ யாரடி ஐயோ முதலில் வரைக்கும் அழைச்சிட்டீங்களா சட்டப்படி இந்த கல்யாணம் செல்லாது நாளைக்கு உங்க மகத்துல என் மகன் தாலிய கட்டுவான் நாளைக்கு ராத்திரி தான் உண்மையான சாந்தி மூர்த்தம் ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பயல புடிச்சு வெளியே இழுங்க அடே சொதப்பி பல்லு ஒண்ணு ரெண்டு நம்ம தோட்டத்துல வேலை இருக்கு என்ன தோட்டக்கார பயில இவன் இருக்கிற நிலைமைய பார்த்தா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிருப்பான் போல இருக்கு அப்பா எனக்கு இது வேணாம் நாய் நக்கல சட்டிய நாய் கழுத்திலயும் மாட்டி இருக்க அப்பா மயக்கமா இருக்கு மயக்கம் இங்கே மயக்கம் உளை மயக்கம் ஆஹா கடமை என்னை வாவா என்று அழைக்க மறுபடி வழக்காரியா வர்றேன் கணக்கு தப்பி போச்சடா சொதப்பி என்ன இதெல்லாம் தையல அது தெரியுது 3 மாசமா வாழையில இன்னைக்கு தையல ஏண்டி அஞ்சல என்னால கையிலயா ஆமா ஏமாந்தா என் தலையிலே போடுவீடி விருந்த மருந்த 3 நாளைக்கு தானே எங்க அப்பா அம்மா சொல்ல சொன்னாங்க அது தெரியுது நான் 3 மாசம் எதுக்கிட்டு இருந்தேன் நீ தொட்ட உடனே கீழே விழுந்துற அத குணப்படுத்த நான் இங்க இருந்தேன் நான் தான் புள்ள தாச்சி ஆயிட்டேன்ல மருந்து மாயெல்லாம் இனிமே வேண்டாம்னு வைத்தியர் சொன்னாரு ஏன் தாடி சொன்னா நேத்து செவ்வாய் கிழமை போக முடியல என்னடி இது நெத்திலி வாசம் நெத்தி அடி அடிக்குது அது எங்களுக்கு தனி சமையலா இந்த வீட்டு சாப்பாடு மனசு கூட சாப்பிட மாட்டான் இப்ப பெட்டி போட்டுக்கலாம் எடுத்து கிளம்பு 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 போ போ இத விட்டா கிடைக்காது நம்ம ஹவுஸ் ரொம்ப பிக்கா இருக்குமா நீ வந்து பாரு சமய கட்ட பெருசா பிக்கா இருக்கும் அது சரி எப்பங்க நம்ம தேன மூணு வயிற்றுல குழந்தை இருக்கும் போது தேனாவது மூணாவது பேசாமா சும்மா வருவியா தோண தோணு பேசிக்கிட்டு இருக்க மணி வேற ஆகுது கண்ணு வேற இருட்டு போற போக்க பார்த்தா இங்கே தூங்க வேண்டியதான் இங்கே வா ரொம்ப அவசரம் ஏண்டி உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா எங்க பாரம்பரியக்கே சைக்கிள் ஓட்ட தெரியாது வேற என்னதான் ஓட்ட தெரியும் நாள் நொண்டியா கிண்டலா எனக்கு இது ரோட்டு மேல போகாம மேட்டு மேல எல்லாம் கொண்டு வரீங்க ஏ ரோடு மேல எனக்கு தெரியாது பேசா வாடி பாத்து போ தெரிந்து வாடி ஐயோ வாட்டர் 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 நீங்க கேட்டா எப்படி நடுக்காட்டல வீட்ல குடிச்சு ஐயோ வாட்டர் ஐயோ ஒண்ணு அஞ்சல
பெரிய ஒரு பேரனை பத்தியா, அவ்வளவு ஜாமனுக்கு நடுவுல கரெக்டா துப்பாக்கி எடுத்துட்டான். பட்டாளதான் பரம்பரையாச்சே, சும்மா வா, விளையும் பயிறு முளையிலேயே தெரியும் பாங்க. ஆமா, எங்க நம்ம சின்ன பயிறு? என்னது அதாண்டி, நம்ம மகன் சின்ன சொதப்பி தூங்கிட்டானா? இத பாருங்க, உங்க விவகாரம் எல்லாம் இனிமே பகல்ல வச்சுக்கோங்க, அப்பதான் எல்லாத்துக்கும் சௌகரியமா இருக்கும். உங்க மகன் இருக்கானே, ராத்திரி பூரா எங்க தூங்குறான்? கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு ராத்திரி நீங்க தடவுவீங்களே, அது மாதிரி பகல் எல்லாம் தடவிட்டு வாழைக்கண்ணன் மகன் பகல் கண்ணனா? இதுல ஒண்ணும் குறைச்சதில்ல. இத பாருங்க, உங்க பையனை பள்ளிக்கூடத்துல சேர்த்துன்னு சொன்னீங்கல்ல, ஒரு நல்ல நைட்டு ஸ்கூல்ல பாத்து சேர்த்துங்க. சேர்த்துருவோம், அது இருக்கட்டும். 24 மணி நேரமும் கண்டு தெரிய முடியா? ஒண்ணு ட்ரை பண்ணிடலாமா? அதுக்குதான் இவ்வளவு பெரிய கோட்டாஸ் இருக்குல்ல, இங்கேவா? அஞ்சல, இவ்வளவு தூரம் நீ சம்மதிப்பாண்டு, நான் எதிர்பார்க்கல. அஞ்சல தான், அஞ்சல தான். ஐயோ ஐயோ ஐயோ, இங்க போயிட்டா? அவசரத்தை பாரு. ஆ ஒண்ணு, ஆ ரெண்டு, ஆ மூணு. டேய் சுதப்பி, ராம் ராம் சாப். நம்ம குமார் பர்த்டே வருது இல்ல, பிரஸ்ல போய் இன்விடேஷன் எடுத்துக்க. அப்புறம் டெய்லர் கிட்ட கொடுத்த டிரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்க. அமேசான் ஸ்டோர்ல போய் என்னென்ன சாமான் வேணும் லிஸ்ட் கொடுத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துரு. போகும்போது கார் எடுத்துட்டு போ. சரி, என்ன சொன்ன சொல்லு. பிரஸ்ல போய் டிரஸ் எடுத்துக்கிறேன், டெய்லர் கடையில இன்விடேஷன் கொடுத்துறேன், அமேசான் ஸ்டோர லிஸ்ட்ல வச்சுக்கிறேன், நான் கார் எடுத்துக்கிறேன். யூ பிளாடி ஃபூல், மெமோ புக்க கொண்டாந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு போமே. ராம் ராம் சாப்.